ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எபிசோட்ல எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மடையா அப்படின்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வார்த்தையை கேட்டோன்னா எல்லாம் என்ன நினைப்போம், திட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தானே இது அப்படின்னு நினைப்போம். ஆனா மடையாங்கிற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் தெரியாம தான் நாம இத்தனை நாள் வந்து மடையான்ற சொல்ல தவறான பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது அந்த காலத்தில் ஏரியை வடிவமைச்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து தண்ணியை வெளியேற்றணும் இல்லையா, அதுக்காக தமிழன் கண்டுபிடித்த ஒரு தொழில்நுட்பந்தான் மடை. அதாவது மடைகளை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து பனைமரங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, மடைனா என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து தண்ணி வந்து ஃப்ளோவாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்க அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வந்து மடைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான நேரத்தில் வந்து தண்ணியை திறந்து விட்டுக்கலாம், தேவையில்லாத நேரத்தில் அதை வந்து அடைச்சி வச்சுருவாங்க, அதை தான் வந்து மடைன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மடைகளை அமைக்கிறதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, பனைமரங்கள் பயன்படுத்தியிருக்காங்கள்ல, அதை வந்து எப்படி இது பண்ணுவோம் அவங்க அப்படின்னாக்க, நல்ல உறுதியான பனைமரங்களை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் தண்டு அதை வந்து நீக்கிட்டு அதை வந்து ஏரியோட அடியாளத்தில் வந்து பதிச்சு வைப்பாங்களாம். அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு டெக்னாலஜி கிடையாது, மிஷின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா, அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதோட அதில் இருக்கக்கூடிய உள்ள ஓட்டையெல்லாம் அடைக்கணும் இல்லையா, அதுக்காக என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னாக்கா, கோரை, நாணல், இந்த புல் சொல்லுவாங்கள்ல அந்த நாணல், களிமண், இதெல்லாம் கலந்து வச்சு அடைச்சிருப்பாங்களாம். அதே போல் வெள்ளம் ரொம்ப வர சமயத்தில் என்ன பண்ணுவாங்களாம், அப்போ மடைகள்லாம் போய் திறந்து விடணும் இல்லையா, அதுக்குன்னே ஒரு சில ஆட்கள் இருப்பாங்களாம். இப்போ இந்த காலத்தில் தான் வந்துட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லையா, அதனால் வந்துட்டு ஆட்களே வந்து தன்னோட உயிரை பணயம் வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்களாம், நீருக்குள்ளே மூழ்கி போய் அந்த மடையை வந்து தேவையான நேரத்தில் வந்து திறந்து விட்டுட்டு வருவாங்களாம். அதே போல் இப்போ நீருக்குள்ளே மூழ்கி போய் செய்கிறதெல்லாம் பெரிய ஒரு சாகசம் தானே. அதே போல் அந்த நபர் வந்து தன்னோட மூச்சு அடக்கி நீருக்குள்ளோட அதுவும் அடியாளத்துக்குள்ளே போய் அதோட மடையோட அடைப்பை வந்து திறந்து விட்டுட்டு வர்றாங்க. இப்போ மடையை திறந்ததும் புயல் வேகத்தில் வந்து வெள்ளம் வந்து வரும் இல்லையா, தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வரும் இல்லையா, அப்போ அந்த புயல் வேகத்தில் வெளியேற அந்த வெள்ளத்தில் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்களாம். அதுலேருந்து வந்து மீண்டு வந்தவங்க வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி போய் மடையை போய் திறந்து விட்டுட்டு வராங்க இல்லையா, மடையை தேவையான நேரத்தில் போய் அடைச்சிட்டும் வர்றாங்க திறந்துட்டும் வராங்க இல்லையா, இவங்களுக்கு பேர் தான் வந்து மடையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமலாம் வந்து மடையா அப்படின்னு சொல்லி தவறான விதத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. இந்த எபிசோடில் இந்த ஒரு உண்மையை சொன்னேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென், பை.